அருளே ஆனந்தமே என்ற மிக அழகான தலைப்பில் நீண்ட பல நாட்களாக மாணிக்கவாசக பெருமானுடைய அருள் வரலாறு சொல்லுகிற திருவிளையாடலின் 59வது திருக்கதையாகிய நரி பரியாக்கிய திருவிளையாடலை பெருமக்களே நாட்காலி நேரத்தில் உங்கள் நெஞ்சத்திடத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். அந்த அழகான தொடரில் பெருமான் குதிரை சேவகனாக பேரடிலோடு மதுரை நோக்கி திருப்பெருந்துறையிலிருந்து வந்தபொழுது கண்ட பெண்களெல்லாம் இவன் யார் என்று தங்கள் உள்ளத்துக்குள்ளே தீர்மானிக்க முடியாது. அவனாக இருப்பானோ, முருகனாக இருப்பானோ, மன்மதனாக இருப்பானோ, திருமாலாக இருப்பானோ, இந்திரனாக இருப்பானோ, தங்களுக்கு நினைத்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு இந்திரசாலை வித்தை காட்டுகிறவர்களைப் போல எல்லாவிதமான மயக்குகிற வேலைகளையும் பெருமான் செய்ய பெண்கள் நிலைதடுமாறி சரிந்திருந்தார்கள் என்பதையெல்லாம் அழகாக மாணிக்கவாசக பெருமானுடைய வரலாற்றில் பரஞ்சோதி முனிவர் பதிவு செய்திருந்ததை நாம் கண்டு மகிழ்ந்திருக்கிறோம். குறித்த நாளில் குதிரை வந்து சேரும் என்று முன்னரே வந்து மாணிக்கவாசக பெருமான் மன்னனுக்கு அரிமர்த்தனனுக்கு சொன்னார். ஆனால் இன்னும் குதிரைகள் வந்து சேரவில்லை. மதுரை மாநகரத்தின் எல்லைக்குள்ளே கூட இன்னும் குதிரைகள் புகவில்லை. அதற்கு அப்பால் இருக்கிற தெரு வீதிகளில்தான் பெண்கள் மனம் தடுமாறி நின்றார்கள் என்று கதை போகிற போக்கில் நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்குள் மன்னனுக்கு பொறுமை இல்லை. அன்றைக்கு வரும், இன்றைக்கு வரும், நாளைக்கு வரும், நேற்றைக்கு வரும் என்று மாற்றி மாற்றி நேரத்தை சொல்கிறார். ஆனால் இன்னும் இந்த குதிரை வந்த பாடில்லை. நம்மை ஏமாற்றுவதற்கு இது ஒரு வழி என்று கருதித்தான் இந்த வார்த்தைகளை சொல்கிறார் என்று கோபம் கொண்டவன் தன்னுடைய சேவகர்களை அனுப்பி, போங்கள், போய் அந்த சிறையிலே கிடக்கிறவராகிய மாணிக்கவாசகரை அடித்து துன்புறுத்துங்கள், என்னாயிற்று குதிரை என்று கேளுங்கள், உண்மை இன்னது என்பதை தெரிந்து கொண்டு வந்து சொல்லுங்கள் என்று சொல்ல சேவகர்கள் புறப்பட்டு, எவ்வளவு பெரிய அருளாளர், எத்தனை சிவனருளை பெற்றவர் என்றெல்லாம் காவலர்களுக்கு என்ன தெரியப் போகிறது. எனவே அவர்கள் போய் மாணிக்கவாசக பெருமானை சிறையில் மேலும் கொடுமைகள் பல செய்து துன்புறுத்தினார்களாம். நமக்கு துன்பம் வெளியுலகத்திலிருந்து, அந்நியரிடமிருந்து, பகைவர்களிடமிருந்து, இல்லத்தாரிடமிருந்து, நண்பர்களிடமிருந்து எந்த கோணத்தில் வந்தாலும் அதை தாங்குகிற வலிமை நம் மனத்திற்கு இருக்க வேணும். இல்லைன்னா மனிதர்கள் வாழ்க்கையிலே நொய்ந்து போய்விடுவார்கள். எல்லாவற்றையும் தாங்குகிற, எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்களாக, எதையும் எதிர்கொள்ளுகிறவர்களாக நாம் இருந்தால்தான் வாழ்க்கையில் நம்மாலே வெற்றி பெற முடியும். கண்டதற்கெல்லாம் அச்சம் கொண்டு எதற்கெடுத்தாலும் மனம் துளங்கி நம்மால் முடியுமோ என்று அங்கலாய்க்கிறவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வில் வெற்றி பெற்றதில்லை. எனவே எது எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகிற துணிச்சல் என்னிடம் இருக்கிறது என்று கருதுகிறவன் வாழ்க்கையில் பல பெரிய வெற்றி படிகளை தாண்டுகிறான்னு பார்க்கிறோம். மன்னவன் நினைவாற்றால் மந்திரர் பெருமானை துன்னினர் கொடுபோய் அதி தோல்வலி மரமல்லர் உன்னரிது என அஞ்சாது ஒருத்தனர். கொஞ்சம் கூட நினைத்து கூட பார்க்க முடியாத துன்பங்களை மாணிக்கவாசகருக்கு செய்தார். உங்களுக்கு என்ன தெரியும்? சிறைச்சாலைக்கு பிடித்து கொண்டு போகப்படுவதாகிய குற்றவாளி என்று கருதப்படுகிறவனை சிறை வளாகத்திற்குள் கொண்டு போனதற்கு பிறகு அவனிடமிருந்து உண்மையை வரவழிப்பதற்காக காவலர்கள் அவனை எப்படி நடத்துகிறார்கள் என்பது சராசரி பொதுஜனங்களுக்கு தெரியுமான்னா தெரியவே தெரியாது. காவல்துறையில் இருக்கிறவர்களுக்கும் நெருங்கி பார்க்கிறவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தான் அந்த துன்பத்தின் அளவு என்னது என்பதை எடுத்து காட்ட முடியும். அதனால் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத துன்பத்தை மாணிக்கவாசகருக்கு செய்தார்களாம். மன்னவன் நினைவாற்றால், மன்னவன் நினைந்தவாறு மந்திரர் பெருமானை, மந்திரர் என்றால் மந்திரிகள், பெருமான் தலைவர், எனவே முதலமைச்சராக இருந்த மாணிக்கவாசகரை துன்னினர் கொண்டு போய் நெருங்கி இந்த காவலாளிகளெல்லாம் அழைத்து கொண்டு போய் தோல்வலி மரமல்லர், தோள்களிலே மிக்க வலிமை உடையவர்களாக இருக்கிற, ஆண்மை சார்ந்தவர்களாக இருக்கிற காவல் வீரர்கள், அரண்மனை காவலர்கள் என்ன துன்பம் செய்தார்களா? ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்கள். அடித்தாங்க, சாட்டையால் அடித்தாங்க, கழியால் அடித்தாங்கன்னு ஐயோ வார்த்தைகளால் எடுத்து சொல்ல முடியாத அவ்வளவு கொடுமைகளை ஒரு மனிதனுக்கு செய்கிறார்களா? உன்னரிது என, உண்ணுதல்னா நினைத்தல், உன்னரிதுனா நினைவுக்கு கூட எட்டாத, இப்படி கூட தண்டிப்பார்களா என்று நாம் நினைந்து மாழ்குவது போன்ற பெரிய துன்பத்தை அந்த அருளாளராகிய மாணிக்கவாசகருக்கு உன்னரிது என அஞ்சாது ஒருத்தனர் பயப்படாது அவர்கள் மன்னனுடைய கட்டளை அடிப்படையில் ஒருத்தல் என்றால் துன்புறுத்தல் தண்டித்தல்னு அர்த்தம் வருத்தனர். உறவோர்த்தம் தென்னவர் தமை உள்கி உறவோர் அவற்றை கண்டெல்லாம் அஞ்சாது எதிர்கொள்கிற மன உரம் உடையவராகிய மாணிக்கவாசகர் தம் தென்னவர் தமை நோக்கி தென்னாட்டுக்கு தலைவனாக இருக்கிற தென்னாடுடைய சிவனாகிய சிவபெருமானை தன்னுடைய மனக்கண்ணால் பார்த்து தென்னவர் தமை உள்கி உள்ளத்தின் கண்ணே நினைப்பதற்கு உள்குதல்னு பேர் உள்கி சேவடி துதி செய்வார். அவனுடைய திருவடியை நோக்கி வாய் திறந்து அது அரற்றி துதிகளை சொன்னாராம். இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு அவனை முன்னரே பெரியவர்கள் துதித்திருக்கிற தேவார திருவாசக பனுவல்களை நாமும் படித்தறிந்து அவர்களுக்கு துன்பம் வந்த நேரத்தில் எப்படி அதை பாடி அந்த துன்பத்திலிருந்து அவர்கள் விடுபட்டார்களோ அதுபோல் நீங்களும் போய் அந்த துதிகளை சொல்லி ஆண்டவனுக்கு முன்னே வழிபட்டு உங்களுடைய குறைகளை எடுத்து சொன்னால் பெருமான் திருவருள் வாய்க்கும். அது சரி, ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரரும் மாணிக்கவாசகரும் பெரிய அருளாளர்கள். அவர்கள் போய் பாடிய நேரத்தில் பெருமான் அருள் பாலித்தான். அதே பாட்டை நாம் பாடினால் அருள் தருவானான்னு நீங்கள் கேள்வி கேட்டால் தருவான். எப்படி என்றால், பசுமாடு கன்றுக்கு மடி சுரக்கும். ஆனால் கன்று இறந்துவிட்டால் என்ன செய்வார்கள் தெரியுமா? கன்றினுடைய தோலுக்குள்ளே வைக்கோலை திணித்து கொண்டு போய் கன்றுக்கு முன்னே கன்றை எடுத்து கொண்டு போய் பசுமாட்டுக்கு முன்னே போடுவார்கள். பசுவுக்கு தெரியும் இது உயிர்கன்று அல்லன்னு. ஆனாலும் அந்த தோல்கன்றை பார்த்தவுடனேயே தன் கன்றின் நினைவு வர நெஞ்சம் நெகிழ்ந்து மடி சுரக்கிற தன்மையுடைய பசு போலே இது உண்மையிலேயே உங்கள் பாட்டல்ல. ஆனால் ஞானசம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் அருள் செய்த சிவன் அதே பாடலை நாம் பாடுகிற நேரத்தில் அவர்கள் பால் கொண்ட பரிவு காரணமாக நம்மிடத்தில் பரிவு கொண்டு நமக்கும் அருள் செய்வான் என்று தோல்கன்றுக்கு மடி சுரந்த பசு தன்னுடையதாகிய மகனுக்கும் தன்னை வணங்குகிறவர்களுக்கும் அருள் பாலிப்பான் அதை போல என்று நம்முடைய பெரியவர்கள் உரைகளிலே எழுதி காட்டுவார்கள். சேவடி துதி செய்தாரா. அந்த துதி எப்படி இருந்தது? பூவார் முளரி புத்தேள் பூ ஆர் பூக்களின் கண்ணே நிறைந்திருக்கிற முளரி தாமரை மலராகிய புத்தேள் எழுந்தருளியிருக்கிறவனாகிய பிரம்மதேவன், பூத்திருக்கிற தாமரை மேலே எழுந்தருளியிருக்கிற படைப்பு கடவுளாகிய பிரம்மதேவன், அறியா நெறிதந்தாய் அவனால் கூட அறிந்து கொள்ள முடியாதிருக்கிற நின் திருவடிப்பேற்றை திருமுடி காட்சியை நீ எனக்கு தந்தாய். அன்றைக்கு குருநாதனாக வந்து திருப்பெரும் துறையில் இறைவா அன்றைக்கு பிரம்மனுக்கும் காட்ட மாட்டாதவனுடைய திருமேனியை எனக்கு காட்டி மகிழ்வித்தவன் நீயல்லவா. பாரார் தென் சொல் பனுவல் மாலை பணிகொண்டாய். பாரார் என்றால் இந்த உலகத்தையெல்லாம் நிறைவிக்கிற தன்மை உடையது திருவாசகம். 1000 நூல்களையெல்லாம் ஒரு தட்டில் போட்டுவிட்டு திருவாசகத்தை மட்டும் ஒரு தட்டில் போட்டு தூக்கி பார்த்தால் 1000 நூல்களுக்கு சமமாக நிற்கக்கூடிய ஒரு நூல் உண்டென்றால் தமிழில் அது திருவாசகம்தான். அப்படிப்பட்டதாகிய உயர்ந்த நூல் நம்முடைய திருவாசகம். தேவர் குரலும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகம் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர்ந்து நம்முடைய பெரியவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். திருவாசகம் எல்லா நூல்களுக்கும் இணையான நூலல்ல, பல நூல்களுக்கும் மேம்பட்ட நூல். ஆர் பாக்களால் நிறைந்திருக்கிற தென் சொல் பனுவல் மாலை பணிகொண்டாய். ஒப்பற்றதாகிய பனுவல் மாலையாகிய இந்த திருவாசகத்தை செய்த சொல்லி என்னை நீ ஆளாக கொண்ட கருணையாளா. அன்றைக்கு பிரம்மனுக்கு கூட கிடைக்காத திருக்காட்சி காட்டி என் வாயிலிருந்து திருவாசகத்தை கேட்டு மகிழ்ந்த தென்னவர் பெருமானே, தேவா தேவர்கள் தலைவனே, தேவர்க்கு அரசே, தேவர்களுக்கும் மேம்பட்ட தேவனே, சிறியேன் உரு துன்பம் இன்றைக்கு மன்னவன் குதிரை கொண்டு வரவில்லை என்பதற்காக எனக்கு தருகிற துன்பம் இருக்கிறதே, அந்த துன்பம் உனக்கு தெரியுமா தெரியாதா? எங்கே உலகத்தில் எது நடந்தாலும் இருக்கிற இடத்திலிருந்து உணரத்தக்க தன்மை படைத்தவனாக இருக்கிற உனக்கு சிறைச்சாலையில் எனக்கு தரப்படுகிற துன்பம் இன்னதென்று தெரியாமலா போய்விட்டது என்று சிறியேன் உரு துன்பம் ஆ ஆ என்று 2 ஆவணா போடுறார். ஐயோ இது கூட உனக்கு தெரியாதா? ஆ ஆ என்னாய் கொஞ்சம் கூட அச்சோ அச்சோ என்று கூட மனத்தின் கண்ணே என்னுடைய துன்பம் கண்டு நீ இறங்கினாயில்லை. அஞ்சேலென்னாய் அருகில் வந்து பயப்படாதேயப்பா, நான் உனக்கு பக்கத்துணையாக இருக்கிறேன், உன்னை காக்கிறேன் என்று குழந்தை பயப்படுகிற நேரத்தில் தந்தை பக்கத்திலே இருந்து இதற்கெல்லாம் அஞ்சாதே அப்பா அருகில் இருக்கிறேன் என்று சொல்லுவது போல தாயினும் சால பரிவுடைய நீ ஏன் வந்து ஆ ஆ என்று எனக்காக இறங்கி அருகில் வந்து அஞ்சேல் என்று ஒரு வார்த்தை சொல்லாதிருப்பது என்னுடைய கருணைக்கு தகுமோ என்று அவர் முறையிட்ட முறையீடுகளை தாங்கி நிற்கிறது இந்த அற்புதமான இரண்டாம் திருப்பாட்டு. எனவே மிகப்பெரிய துன்பங்களையெல்லாம் தந்த நேரத்தில் அவற்றை பொறுத்தாற்றி கொண்டதோடு துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய பேராற்றல் மிக்கது இறை அருளை தவிர வேறொன்றில்லை. அந்த அருளை பெறுவதற்குரிய எளிய வழி அவனுடைய தாழ்மலர்களுக்கு சூட்டப்பட்டதாகிய இனிய தமிழிசை பாமாலைகள், அந்த தோத்திரங்களை சொல்வதன் மூலமாக அவன் திருவருள் நமக்கு வாய்க்கும் என்கிற மெய்மையை அழகாக மாணிக்கவாசகர் கூற்றாக எடுத்து சொன்ன பாடல்கள் இரண்டை பாட ஓதுவாமூர்த்திகளுக்கு வழிவிட்டு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய அருளே ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. மன்னவன் நினைவாற்றான் மந்திரப் பெருமான்.